கன்னியாகுமரி தொகுதிக்கான நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட விஜய் வசந்த்குமார் விருப்ப மனு தாக்கல் செய்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினாவிடம் கேட்கலாம். வணக்கம் செலினா, தற்போது விஜய் வசந்த்குமார் அவர்கள் அங்கு வேட்பு மனு தாக்கலுக்கான விருப்ப மனு வந்து பெறுவதாக சொல்லியிருக்காங்க, இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வரும் 6ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலுடன் சேர்த்து விடுபட்ட நாடாளுமன்ற தேர்தலுக்கும் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. ஏற்கனவே காலியாக உள்ள கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதிக்கு வசந்த்குமாரின் மறைவு காரணமாக அவரது மகன் விஜய் வசந்த் இன்று நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவினை காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தில் தாக்கல் செய்தார். மேலும் அவர் சில தினங்களுக்கு முன்பு அவருக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியும் வழங்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே கொரோனா பாதிப்பு காரணமாக சிகிச்சை பலனின்றி வசந்த்குமார் உயிரிழந்த நிலையில் அவரது மகனே தொகுதியில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவினை வழங்கியிருக்கிறார். அதனால் அவருக்கு ஆதரவு அதிகமாக இருக்கும் என்றும் காங்கிரஸ் கட்சி சார்பாக தெரிவிக்கப்பட்டு வருகிறார்கள்.